எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோசாமி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சுட்டு வராங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மோசமான தோல்வி, 20% வந்துடுறாங்க. இப்போது இதுக்கு அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், போட்டியிட முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதிமுகவுள் உள்ள நடக்கும் பிரச்சனைகள் வந்து நம்ம நினைக்கிறத விட சீரியஸ் நினைக்கிறீங்களா? இன்டர்னல் உண்மையிலே உள்ள பல இடங்களில் குமிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து எடப்பாடிக்கு தலைமை பழச்சிக்கிட்டு கண்டஸ்ட் பண்ணி டெபாசிட் இழந்தால் எடப்பாடி பொதுச்செயலாளர் போஸ்ட் ரிசைன் பண்ணுன்னு கூக்குரல் வந்திருக்கோம். அதிலிருந்து எடப்பாடி பழச்சிக்கிட்டார். ஆனால் அதிமுக கண்டஸ்ட் பண்ண முடியாத கட்சின்னு ஆகிப்போச்சு. இல்லை என்டிஏ நிற்கிறாங்க. என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் 5% வித்தியாசம். என்டிஏ நிற்கிறாங்க, ராமதாஸ் நிற்கிறாரு, அவர் சாதிப்பாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. சாதிப்பாருனா வெற்றி பெறுவார் நான் சொல்ல வரல, வெற்றி திமுக அணி தான் போகிறோம். சீமான் அவர் களத்துக்குள்ளே தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு, தனிச்சு போட்டிங்கிறதுல தனிச்சே போட்டிடுவோங்கிறதுல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள களத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருன்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ என்ன வருது? ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நின்னார், பாஜக சப்போர்ட் பண்ணாரு நின்னார். இப்போ பாஜக சப்போர்ட் இல்லை, அதனால் நிற்க மாட்டாருன்னு எடுக்கவா? அல்லது அங்கே கொங்கு வேளாள கவுண்டர் ஏரியானால் நிற்பார், வன்னியரை நம்பி நிற்க மாட்டார். அங்கே வீரமணி வந்து ஏசி சண்முகத்துக்கு எதிராக ஜாதி அடிப்படையில் துறைமுருகனுக்கே வாக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து வெள்ளூரில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. அந்த மாதிரி இங்கேயும் எதுவும் பின்னடைவு வந்துடும். அப்போ பின்னடைவு இப்படி வரும், நம்ம பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு கல்லன்னு சொல் எடுத்துக்கலாமா? என்ன இது பாலிசி? ஸோ இன்னைக்கு எடப்பாடிக்கு முட்டு கொடுத்த சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்களே பிளண்டர்ன்ட்டாங்க. ஜென்ராம் போன்றவர்களே இது வேஸ்டின் டாப்பில். கலை போன்றவர்களுக்கு, தமிழ்மணி போன்றவர்களுக்கு, குபேந்திரன் போன்றவர்களுக்கு என்ன சொல்லி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி என்ன சொல்லி எடப்பாடியை காப்பாற்றுறதுன்னு அவங்க பதறி போய் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி இதில் டெபாசிட் இழந்து பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒரு போர் வந்துருமோங்கிற அச்சத்தில் களத்துக்குள்ளே நிற்காமல் ஓடி ஒதுங்கினது அதிமுகவுக்கு பெருத்த அடி. அதிமுக ஏற்கனவே தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டு முக்குளத்தோர் எதிராக போயிட்டாங்க. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அதுவே பாதிச்சிட்டு முக்குளத்தோருக்கு எதிராக நாடார்கள் இலவசமாக ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சதில் ஐயா முதன் பழனிசாமிக்கு சேலஞ்சை மதிக்கிறேன். தம்பி சகோதரர் தான் மதிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சேலஞ்ச் பண்ணிட்டார் நாடாரும் ஐயர் என்ன செய்திட முடியும்னு. அப்போ நாம் அதில் காட்டு காட்டுன்னு காட்டுனுங்கிறதுக்காக முக்குளத்தோருக்கு எதிராக நாடார்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் செய்தோம், சொல்லி தான் நம்ம செய்தோம். சிங்கம் மாதிரி நம்ம சொல்லிட்டு தான் செய்தோம், களத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம். நாடார் ஏரியாவில் நீங்கள் டம்மாக ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி, தேவருக்கு எதிராக நாடாரை திருப்பி, நாடார் ஓட்டை இலவசமாக வாங்க முடியாது. அப்படியே நாடார் ஓட்டை நீங்கள் வாங்கணும்னா தேர்தல் சொன்ன சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொல்லுங்கள். அது மட்டும் எதுக்கு உங்களுக்கு ஆணவம்? அன்னைக்கு அடிமையாக இருந்த ஆணவம் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு கசக்குது, அதை சொல்லுங்கள். அல்லது வந்து ஜெயலலிதாவே சொன்னது, அதை சொல்லுங்கள். அல்லது நாடாருக்கு என்ன மந்திரி பதவி கொடுத்தீங்க? உங்கள் அமைச்சரவை நாடாருக்கு அமைச்சரே இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க. என்ன ராயசபா கொடுத்தீங்களா? என்ன இருக்குது நாடார் ஏரியாவில்? நான் நாடார்களை மாவட்ட செயலாளர் வச்சுருங்க, வாண்டி நாடார் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ நம்ம வந்து நீங்கள் ஜெயலலிதா நாடார்களை குளறி போய் பண்ணும்போது அடிமையாக இருந்தவர் தான் ஐயா மிதுன் பழனிசாமிக்க தந்தையாருங்கிறத நம்ம சொல்கிறோம். பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறோம். என்ன ஜாதி வரியன்னு சொல்லக்கூடியவன் சொல்லிட்டு போ, அதை டோன்ட் கேர். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யானிப்பார், நீ உண்மையாக பொய்யானிப்பாரு, அதுதான் இங்கே மேட்ரு. உண்மையா பொய்யோ களத்துல எது எதிரொலிச்சிருக்கு? அதுதான் களத்துல எதிரொலிச்சிருச்சு. நாடார் பெல்ட்ல படுமோசமா தோத்து 4வது பேட்டிங்க, புளவங்கோட்டுல 4வது பேட்டிங்க, 4வது கன்னியாகுமரி, திருநெல்வேலியில 1 லட்சத்து ஓட்டுக்கு குறைவா எடுத்திருக்காங்க. தூத்துக்குடியில மட்டும் பாஜக ஒழுங்கா கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா அங்கேயும் 1 லட்சத்துக்கு கீழே வந்திருக்கும். ஸோ அப்போ உங்க பேச்சுகள்லாம் அங்கேயும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. பேச்சுகள் மட்டும் இல்ல, களத்திலே வேலை செய்யறோம். மனோஜ் பாண்டியன் 35% வாக்கெடுத்த தொகுதியில் இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்து அதில் மனோஜ் பாண்டியன் 35% வாக்கெடுத்ததில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது. அந்த தொகுதியில் இன்றைக்கி 8% வாக்கெடுத்துருக்கிறீங்க. அன்னைக்கு மனோஜ் பாண்டியனுக்கு மறவர்களும் போட்டாங்க, நாடார்களும் போட்டாங்க, 35% வாக்கெடுத்தாப்புல. இன்னைக்கு உங்கள் கேண்டிடேட்டுக்கு 8% வாக்கு கிடச்சிருக்குது. இதை விட என்ன கேவலம் வண்டி கிடக்குது? அந்த பொட்டல் தொடர்ங்கிற யாதவர் நிற்கலன்னா நான் நாம் தமிழர் கன்னியாகுமரியில் ஏறி போன மாதிரி இங்கேயும் ஏறி போயிருக்கோம். அப்ப நீங்க எவ்வளவு இலக்காரமா நாடாரம் ஐயர் எங்களை என்ன செய்த முடியுங்கிற உங்களுக்கு இந்த டயலாக்கு தேவையா? அந்த டயலாக்கு, அந்த டயலாக்கு இப்ப பாடம் படிச்சு கொடுத்துருக்கோம் இல்ல, இன்னும் தொடரும். ஓகே, பட் இதைத்தான் அதை விட எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த மதுரை மகாத்மா, அந்த மதுரை மகாத்மா அவரு ஒரு வீடியோவை செட் பண்ணி வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் நாங்க ஃபுல் வீடியோ போடுன்னு சொல்றோம். அந்த வீடியோவில் நாம சொன்ன முதல் வார்த்தை மோடிக்கு எதிரான எந்த கம்பெனிலையும் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொன்னோம்.
அப்போ எங்களுக்கு நீங்கள் செபாலஜிஸ்ட் அட்வைஸ் தரணும்னு சொல்லி ஒரு மோதிரத்தை எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அந்த ஆள். நாம் அந்த ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா நாம் வந்து மோடிக்கு எதிரான எந்த இதுலேயும் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறதும் வரும், அந்த மதுரை மகாத்மா யாருங்கிறதுன்னு வரும். இந்த இடத்துக்குள்ளே இவ்வளவு இதையும் பண்ணது அந்த சாட்சாத் அந்த நபரே தான். ஏன் பண்ணார்? பன்னீர்செல்வம் முன்னாடி தேவர் இல்லை, மற்ற இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சபார்டினேட் முன்னாடி தான் தேவர் இருக்காங்கன்னு நான் பேசணும்னு சொன்னீங்க. அது எப்படிங்க உண்மைக்கு புறமா பேச முடியும்னு நான் சொன்னேன். அதுக்கு இவ்வளவு இதையும் பண்ணி ரெண்டு இதையும் பண்ணிட்டீங்க நீங்கள். உங்கள் வார்த்தைக்கு நாங்களும் சவாலாக மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் முன்னாள் முதல்வருக்க மகன், நீங்கள் எதிர்கட்சி தலைவருக்க மகன், யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் நியாயம் என் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் உங்களை காப்பாற்றி விட்டது நாங்கள். சத்யன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போடும்போது நாங்கள் வந்து உங்களை தூக்கி போட்டால் சசிகலா காலில் போய் விழுந்துருவீங்கன்னு காப்பாற்றி விட்டது நாங்கள். அப்போ நீங்கள் இவ்வளவு ஆணவமாக பேசும்போது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எங்கள் கணக்கு. தொடர்ந்து அதை நாங்கள் செய்வோம். மனித நீதிக்கு மனித நீதிங்க அடிப்படையில் நாங்கள் செய்வோம். சட்டத்துக்கு உட்பட்டு செய்வோம். எந்த ஜாதியும் அஃபண்ட் பண்ணாமல் செய்வோம். அதனால் பின்னோட்டம் விடக்கூடிய நண்பர்கள் விஷயம் தெரியாமல் உள்ளே வராதிங்கிறது மட்டும் பின்னோட்டம் விடக்கூடிய நண்பர்கள்ட்ட அன்பாக தயவுகூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இது முதன் பழனிசாமிக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நமக்கு நிறைய பேர் உள்ளிருந்து வர தகவல்னா, அதிமுக கட்சிக்குள்ளேயே பாஜக கூட்டணி வேணும் அப்படின்றதுக்கு ஒரு லாபி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாஜக கூட்டணி கண்டிப்பாக இருக்கிறாங்க. தளவாய் சுந்தரம் வேணும்னு விரும்புகிறாரு, தங்கமணி வேணும்னு விரும்புகிறாரு, வேலுமணி வேணும்னு விரும்புகிறாரு. கோயம்புத்தூரில் அதிமுக பண்ணுவாங்களோ அவர் விட்டு கொடுத்தாருலாம் அதெல்லாம் சொல்லலை. அது அண்ணாமலைக்கு போலரிசேஷன், அண்ணாமலைக்கு உழைப்பின் வெற்றி. இவர் என்ன விட்டு கொடுத்தாரு அதெல்லாம் இல்லை. அவர் அந்த அந்தஸ்தை இழந்துட்டார் அதில். பட்டு கூட்டணி வேணும்னு அவர் நினைக்கிறாரு, தங்கமணி நினைக்கிறாரு, தளவாய் சுந்தரம் நினைக்கிறாங்க, வேண்டான்னு சிவி சண்முகம் நினைக்கிறாரு, இவர் ஜெயக்குமார் நினைக்கிறாரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக வேண்டான்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஓகே, இப்போ அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு வந்து எதிர்காலத்தில் வரும்னு வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அதிமுகவுக்கு? 2004 கூட்டணி வச்ச ஜெயலலிதாவுக்கு 2006 வரல. தேங்க்ஸ். அதுக்கு பிறகு 2009 சுமாராக வந்தது, 11 பெரிய அளவில் வந்தது. 2009 ஜெயலலிதா சொல்லியும் பாஜக ஷோ சொல்லியும் ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி வைக்காத காரணம் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரணுங்கிறக்காக தான். கொஞ்சம் நாளாக ஆக அவங்க வந்தாங்க. இதுவும் எடப்பாடி பழனிசாமி நாளாக ஆக வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் ஏன்னா அவர் என்ன, அவர் தான் முடிவெடுக்கணும். நம்ம அந்த டியூ கோர்ஸில் அவரோட ஹிந்து ஓட்டு வந்து பெரிய அளவு விட்டு வெளில வெளில போயிட்டுருக்காது தான் யதார்த்தம். அதுதாங்க தமிழ் மண்ணிலே அச்சோ ராஜா அம்மனமாக போகிறாருங்கிற மாதிரி பெணம் கொடி செத்தை எல்லாம் ஓடுற வெள்ளத்தில் ஓடும். எதிர்நீச்சல் போடுறவன் மனுஷன், நாம் அதில் எதிர்நீச்சல் போட்டு ஜாதிய முரண்பாடு இங்கே இருக்குங்கிறத நாம் நிறுவி அந்த இந்து வாக்காளர்கள் மத்தியில் பெரிய அவேர்னஸ் உருவாக்கி மத முரண்பாடு மட்டுமில்லை ஜாதிய முரண்பாடும் இருக்குன்னு ஐயா பொன்னேன் அவர்களுக்கு விளக்கி நாம் அதை நிரூபிச்சுட்ருக்கோம். இதில் என்னென்னா, பெரிய அளவுக்கு அதிமுகவோட பர்ஃபார்மன்ஸ் சவுத் தமிழ்நாடுல வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கு. எந்த ஜாதியும் இல்லை, ரெட்டலைக்கு ஆதரவாக எந்த ஜாதியும் இல்லை. முத்திரைகள் மட்டும் கொஞ்சம் ஏமாளிகளாக இருக்கிறாங்க. கோவேந்தனுக்கு என் தம்பிங்கிறதுக்காக மந்திரி பதவி கொடுத்தேன், முத்திரையருங்கக்கா மந்திரி பதவி கொடுக்கலன்னு முதல் மந்திரி ஆட்டு முத்திரை சமுதாயத்திலேருந்து கோவேந்தனை மக்கள் தளம் எம்ஜிஆர் செய்தார். மிகப்பெரிய சமூக நீதி காவலர், சமூக நீதிக்கு அவர் மிகப்பெரிய தொண்டாட்டிருக்கார். மக்கள் திலகம் என்ற மகாத்தான மாமனிதர் கோவேந்தனுக்கு வந்து முத்திரையருக்கு வந்து அதிகார பரவலை உருவாக்கி கொடுத்தாரு. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் பெரும்பிடு முத்திரையருக்கு திருச்சியில் ஒரு செலவு வச்சு முத்திரைகளுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்காகவும் அவங்க சின்னம்னு ரெட்டலைக்கு முத்திரையர்கள் பல இடங்களில் போட்டிருக்காங்க. அதை நான் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். முத்திரையர்கள் எடப்பாடிக்கு தலைமைக்கு போடுறதோ ரெட்டலைக்கு போடுறதோ நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏமாளியாக போடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. வலையர்களுக்கு இடஒதுக்கீடு அடித்தவது எடப்பாடி சி வி சண்முகம் இவங்கங்கிறதையும் நம்ம முத்திரையர் சமுதாயம் உணரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். பிரதிநிதித்துவத்தை வாங்கிட்டு போடுங்க. சும்மா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காக இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய சமூக நீதியை சூறையாடக்கூடிய பெரியாருக்கு பாரதத்தான்னு சொல்லி ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடலான்னு இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு முத்திரைகள் போடுறது, முத்திரைகளுக்கு அதிகாரத்தை அவங்க சரண்டர் பண்ணுறது. நான் முத்திரைகள்கிட்ட விழிப்புணர்வோடு ஓட்டு போடுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நம்பி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு போடுறது உங்கள் அதிகாரத்தை இன்னொருத்தர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போது நிறைய ஊடகங்கள் வந்துருக்கு, இப்போ ஓபிஎஸ் போன்றவங்கெல்லாம் கூட்டு தலைமை வேணும், எல்லாம் ஒற்றுமையாக செயல்படணும்னு. ஸோ அது மறுபடியும் தலைமை மாற்றம்ன்ற அந்த ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்களா அதிமுகவில்? அதில் எடப்பாடிக்கு டிஃபென்ஸே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
பன்னீர் சொல்றாரு, ஒரு குச்சினா உடைச்சிடலாம், ஒரு கட்டுனா உடைக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்டை ஒன்றா இருக்கணும்னு பன்னீர் அதை சொல்றாரு. இப்போ ரெண்டா போனதுல ரெண்டோருக்கும் அடிதான், பன்னீருக்கும் அடிதான், எடப்பாடிக்கும் பெருத்த அடிதான். ஆனால் எடப்பாடி என்ன கிளைம் பண்ணுறாருன்னா 20.4% வாக்கு எடுத்துட்டேன், முன்னோட ரெட்டை தலைமையோட அதிக வாக்கு எடுத்துட்டேன், இந்த வாக்கு நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்தது, எனக்கான வாக்கு, ஆனால் நான் ஏன் மற்றவங்களை சேர்க்கணுங்கிற ஒரு இதை அவர் எடுக்கிறாரு. இந்த ஸ்டாண்டில் அவர் இருக்கிறார். அதே மாதிரி இவங்களை தெருவில் நிற்கிறவங்களையும் அடிச்சிட்டாரு, கேசி பழனிசாமி மற்ற சகோதரர்களை தெருவில் நிற்கிறவங்க அடிச்சிட்டார். அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்து காம்ப்ரமைஸுக்கு அவர் தயாரில்லை. ஓகே, இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் 2021 முன்னாடி சொன்ன ஃபேமஸ் டைலாக் அதை ஞாபகப்படுத்துகிறேன், டுகெதர் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால்னு சொன்னீங்க. ஆமாம், அதாவது இப்போ நடந்திருக்கு, டுகெதர் தே மே வின் தான், அதையும் நம்ம சொல்லி மே வின் டிவைடட் தே வில் ஃபாலுங்கிறது கரெக்டாக இருக்கு. ஃபால் ஆயிரு, நன்றி, நானே மறந்துட்டேன் வம்சி, ஞாபகப்படுத்தினுக்கு நன்றி. டுகெதர் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 20% இருக்கு, இந்த 20%ஐ வச்சு எப்படி அவர் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், இந்த கேள்வி யாரும் உள்ள இருக்க யாரும் கேட்க முடியாதா? இப்போ மாவட்டத்தில் இருக்கவங்க எங்களுக்கு எப்படிங்க அதிகாரம்? இப்போ பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்ற சிவி சண்முகம் போட்டுறவங்களே இன்னைக்கு விக்கிரவாண்டியில நிக்க வேண்டாம்ன்ற மாதிரி பொசிஷன் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 ஆண்டுகள் தான் இருக்கு, எப்படி அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? முடியாது, அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. திமுக அணி இன்டாக்டா தான் இருக்கும். அப்போ அட் சம் பாயிண்ட் அவங்க பாஜக கிட்ட போறது தானே நினைப்பாங்க? பாஜகவும் அவங்களுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுதான் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறதுக்கே ஒரு துணை புரியும், அல்லது எம்எல்ஏ ஆக முடியாது. தலைவர் சொல்லி எடுத்துட்டுங்க, இந்த நாடார் ஓட்டு இல்லாமல் அவர் எப்படி எம்எல்ஏ ஆவார்? கன்னியாகுமரி செய்ய முடியாது. அப்போ பாஜக கூட்டணி வேணும்னு அவர் இயல்பாக நினைக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். கன்னியாகுமரி ஒரு வேளாளர் எம்எல்ஏ ஆகிறது ஒரு நியாயமான ஒரு பார்வை தான். காமராஜர் 67 மாதம் அண்ணாச்சி எம்எல்ஏ ஆக்குனதுலேருந்து அது நாடார்கள் கொஞ்சம் மோதுவாங்க, என்றாலும் வேளாளருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் அங்கே கொடுக்கலாம், மீனவருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னொரு தொகுதியில் கொடுக்கலாம், அது நியாயமான ஒரு சமநீதி பார்வை தான். அப்போ அவர் வேளாளர் அங்கே எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சா இந்த நாடார் ஓட்டு அவருக்கு தேவைப்படும். பாஜக இல்லாமல் இந்த நாடார் ஓட்டு அதிமுகவுக்கு வராது. அப்போ ஜெயலலிதாவே அதில் தோற்று போயிட்டாங்க, ஜெயலலிதா விழாவில் கொண்ட ஓட்டை எடுத்துட்டாங்க, அதிகாரத்தை கொடுத்து எடுத்துட்டாங்க. அப்போ யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு ஜெயலலிதாவுக்கு தெரியும், யாருக்கு கௌரவம் கொடுக்கணும்னு தெரியும். முதன் பழனிசாமி அவர்களே கௌரவம் கொடுத்தாதான் நாடார் ஓட்டு போடுவாங்கக்காக சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்டா அரச மரபினர்னு ஜெயலலிதா நாடார்களை குளோரிஃபை பண்ணாங்க. பட் விழாவில் கவுண்டருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக விழாவில் கவுண்டர் ஆக்கி அதிகாரம் கொடுத்தா வந்துடுவான்னு அந்த ஓட்டுகளை பாஜக பக்கம் போகாமல் தடுத்துட்டாங்க. இப்போ பாஜக கிட்ட ஆல்வதர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இந்து நாடார்கள் வந்து தளவாய் சுந்தரத்துக்கு அதிமுக ஓட்டு போடணும்னா பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தான் சாத்தியப்படும். அல்லது தளவாய் நிலமை இவர் பசலியா நிலைமையோட ஒரு 2 மடங்கு கூடும், அவ்வளவுதான். பசலியா 4% எடுத்தாருன்னா தளவாய் 8% எடுத்து தோப்பார். இதுதான் நிலமை. சரி, ஓகே. அப்போனா இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்கள் உதயகுமார் போன்றவங்கெல்லாம் அங்கே தினகரனுக்கு எதிராக கடுமையான பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளையில் இருந்த பிற இப்போ தான் நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் இப்போ தான் எங்களால் எங்களால் தனிச்சு முடியும். அந்த தினகரன் சசிகலா குடும்பத்தை ஹெவியாக அட்டாக் பண்ணாங்க. இப்போது சசிகலா அரசியலில் இல்லை, அது வேறு. பட் தினகரன் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கார், ஒரு கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்டிஏட கூட்டணி வேணும், அப்போ தினகரனோட ஆதரவு நம்ம வேணும்னு இவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அங்கே முடிவு எடப்பாடி தான் எடுக்கணும். பட் எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஷர் இவங்க கொடுப்பாங்களா? ஏன்னா இவங்க அல்டிமேட்டா இவங்க இவங்களுக்கு இவங்க வெட்டி பெறணும்ல தென் மாவட்டத்தில். மதுரையிலேயே நம்ம அருமையான வேட்பாளர் பிரஷர் என்ன பிரஷர் கொடுக்கக்கூடிய சக்தி முக்குளத்தூர் யாருக்கும் இல்லை. முக்குளத்தூர் அங்கே அடி வாங்கிட்டாங்க. நான் 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 சொன்னதான் அதில் கரெக்டு. பன்னீர் தினகரன் பின்னாடி தான் முக்குளத்தூர் இருப்பாங்கன்னு நம்ம சொன்னதான் அதில் கரெக்ட் ஆகிட்டு அதில் அடி வாங்கிட்டாங்க மற்ற முக்குளத்தூரெல்லாம். இல்லை, நீங்கள் இன்னொரு ஆனால் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சக்தி சிவி சண்முகத்துக்கு இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் மனசுக்கு தெரியும் சிவி சண்முகம் அரசியல் விளையாட்டுகள், அந்த ப்ரெஷர் பண்ணக்கூடிய சக்தி சிவி சண்முகத்துக்கு இருக்கு. மற்றவங்களுக்கு இல்லைங்கிறது எடப்பாடி தெரியும், அவங்களோட முக்குளத்தூருக்கு இல்லைன்னு தெரியும். தென் மாவட்டத்தில் சக்தி இல்லை, அப்போ எப்படி தான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ், நீங்கள் நாடாள் பெல்ட்டுக்குள்ள பிஜேபி ஆதரவு தேவைன்னு பாயிண்ட் சொல்றீங்க, ஓகே. அதே மாதிரி முக்குளத்தூர் பெல்ட்டுக்குள்ள தினகரன் போன்றவங்கள ஆதரவு தேவை இல்லை? இதுதான் ஒரு டிவி தொலைக்காட்சியில் தமிழ்மணியும் குபேந்திரனும் ஒரு தடாலடி கற்பனை பேய்க்கதையை ஓட்டும் போது நான் இன்னொரு பேய்க்கதையை ஓட்டினேன். அவங்க சீமான் எடப்பாடிட்ட வந்துடுவாங்க, நான் மோடி சீமானை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு ஒரு அடி அடித்தேன். அதுக்கு ஆதாரம் மாட்டு சசிகலா விஷயத்துல நான் சொன்னதான் நடந்தது, யூ ஆர் த கிரேட் சவுக்கு சங்கர் என்ன பாராட்டினா, வேற எல்லாரும் சொன்னதும் தப்பா போச்சு, நான் சொன்னதான் நடந்ததுன்னு ஓப்பனே அதை சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். அது உண்மையிலே நடக்கணும்னா ஒரு கற்பனையா வைப்போம், ஒரு அவங்க கற்பனை ஓட்டுறாங்க இல்லையா, இந்த கற்பனை நம்ம ஓட்டி பார்ப்போம் என்ன ஆகும்னா,
அதிமுக தென் மாவட்டத்தில் 5% மேலே எந்த தொகுதியிலும் எடுக்காது. எல்லா இடமும் படுபடு மோசமாக தோற்று போவோம். களத்திலே அதிமுக இருக்க முடியாது. இப்போ மக்களவை தேர்தலில் போனதை விட டெல்டாவிலையும் சவுத்துலேயும் படுபடு கேவலமாக போயிடும் அதிமுக. இதுதான் பொசிஷன். இங்கே கருத்து குருடர்கள் அதிமுக அதிமுக அணி அக்டினை பொருட்களையும் ஜெயலலிதா கூடயும் கம்பேர் பண்ணிட்டு அப்போ 45% வாக்கெடுத்து 37 ஜெயித்த ஜெயலலிதா எங்கே 20.4% வாக்கெடுத்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத எடப்பாடி பழனிசாமி எங்க அதிமுக ஒரு சீட்டு கூட வராங்கன்னு சொன்னா இல்லையா? ஆனா தூரத்துல 2வது இடம் வரும்னு சொன்னா இல்லையா? நாம சொன்னது 10-8 கரெக்டா இருக்குங்க, 10-9 கரெக்டா இருக்குது. எல்லாம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. மற்ற எடப்பாடிக்கு ஜால்ரா அடிச்சு பேசினவங்க கருத்துக்களையும் எடப்பாடிக்கு எதிரான நின்று பேசின எங்க கருத்தையும் எடுத்து பாருங்க. யார் சொன்னது சரியா வந்ததுன்னு பாருங்க. பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது, கலை நண்பர் சொன்னது, தமிழ்மணி சொன்னது, குபேந்திரன் சொன்னது, யார் சொன்னது சரியா வந்ததுன்னு பாருங்க. நாங்க சொன்னது கரெக்டா வரோம். நாங்க என்னதான் இருந்தாலும் நாங்க சொன்ன கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்படணும்னு சொல்லுவோம். இப்பவும் இந்த நீங்க சீமான உங்க இஷ்டம் போல ஏலம் போடக்கூடிய அரசியலுக்கு மோடி சசிகலாவை வீழ்த்தினது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா தென் மாவட்டத்திலும் டெல்டாப்லயும் அதிமுக சுத்தம் வாஷ் அவுட். இதுல என்ன கான்செப்ட்னா 18 பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் பேசுறோம். 18+8 26,000. இங்கே பிரேமலதா அம்மையார் இந்த சைடு வந்துட்டாங்கன்னா 30 வந்துடும். இது 30 கூட வந்துடும். பிரேமலதா அம்மையார் 6% கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு கிளைம் இருக்குது. அப்போ 30 வந்துடும். அப்போ உங்கள்கிட்ட 17 தான் உங்கள்கிட்ட இருக்கும். இது 30 என்டிஏ அர்த்தமேட்டிக்கலி சீமான் பிரேமலதா அம்மையார் எல்லாம் சேர்ந்தால் இது 30 மேலே போயிடும். நீங்கள் 17 இருப்பீங்க. அப்போ இல்லை 20 வச்சுக்கிடுங்க உங்க இது. அப்போ உங்களுக்கு ஹோப் இல்லாதனால மழை மழை மழைனு செஞ்சிருவீங்க எல்லா இடமும். விளையாட கவுண்டர்களே எடப்பாடி விட்டுட்டு அண்ணாமலை பின்னாடி போயிடலாம். அப்போ உங்களுக்கு அணி அமைக்க முடியாது. அணி அமைக்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கிறதுக்கு தொடர்ந்து தனித்தே போட்டியிடக்கூடிய சீமான அதுவும் இடைத்தேர்தல் திமுக மோசமாக நடத்தினா அதிமுகவுக்கு தகுதி இல்லை, அதிமுக மோசமாக நடக்குதுன்னு ஓங்கி அடிச்சுக்கூடிய சீமான கற்பனையாக அருவறுக்கத்தக்க வகையில் நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. இது எவ்வளவு அயோக்கியதானம். ஏற்கனவே 2024 தோத்து பரிகட்டு போன அந்த வேலையை மீண்டும் பண்ணுறீங்க. மீண்டும் சொல்கிறோம், 26 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைக்க முடியாது. ரவீந்திரன் துரைசாமி இந்த நரேட்டிவை ஓப்பனாக தான் செட் பண்ணுறான். ஓகே, இதில் அவர் வந்து எடப்பாடி வந்து இவ்வளோ எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த அப்புறமா கொடுத்த பேட்டியில் உறுதியாக சொல்கிறது நாங்கள் பாஜக கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறார். இந்த ஸ்டாண்டில் அவர் எந்த உறுதி கமிட்டடாக இருப்பார்னு நினைக்கிறீங்க சார்? பலம் இருந்தால் கமிட்டடாக இருக்கலாம் சார். பலம் இழந்துட்டாரு. முக்குளத்தூர் எதிராக போயிட்டாங்க. முக்குளத்தூருக்கு எதிராக நாடார்களும் ஆதரிப்பாங்கன்னு டெமாகக் மாதிரி ஒரு குறுங்கு கணக்கு போட்டார், ஓவர் ஸ்மார்ட் கணக்கு போட்டார். நாடார்களை கம்ப்ளீட்டாக எதிராக திருப்பிட்டோம் நாங்கள். அது உங்கள் வேலை தான், நாங்கள் அதை பார்த்துட்டோம். ஸோ வெள்ளாள கூண்டர்லையும் அண்ணாமலை உடைக்கிறாரு. வன்னியர்லையும் வந்ததை நீங்கள் விக்கிரவாண்டியில் போட்டி போடாமல் வந்ததை விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வன்னியர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் வன்னியர் உங்களுக்கு போட்டாங்க. சேலத்தில் ராமதாஸை விட்டுட்டே எடப்பாடியில் வன்னியர் உங்கள் கூட வந்தாங்க. தர்மபுரியில் போலரைசேஷனில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 4% போன இடத்துல போலரைசேஷன் வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன்லையும் 23% நீங்கள் தர்மபுரியில் எடுத்தீங்க. வன்னியர் நின்னாங்க. பானைக்கு எதிராக சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்துலேயும் நல்ல ஓட்டு எடுத்தீங்க. ஆனால் வெள்ளூரில் வன்னியர்கள் உங்களை காலவாரி விட்டுக்கிட்டு தெள்ள தெளிவாக துரைமுருகன் சன் கதிரானந்த் ஜெயிக்கணும்னு போட்டுட்டாங்க. அப்போ உங்களுக்கு வன்னியர் இதுவுமே வந்து டெம்பரமெண்டலாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு வன்னியர் உறுதியாக இருப்பாங்கங்கிறதுலையும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதனால தான் நீங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கலை. ஸோ இந்த இடத்துக்குள்ளே உங்கள்கிட்ட யார் இருக்கா? விளாள கொன்றும் வன்னியரும் உங்கள்கிட்ட இருக்காங்க, நான் மறக்க வரல. ஆனால் விளாள கொன்றில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரியில் அண்ணாமலை யங் பெண்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை நோக்கி நகர்றாங்க. இது வன்னியர் உங்கள்கிட்ட ஒரு சூழ்நிலைக்கு தக்கன அப்கோர்ஸ் இங்கே கணேஷ் அதில் ஈக்குவலாக இருந்தது. கணேஷ் தொகுதியில் பாலு தொகுதியில் ஈக்குவலாக இருந்தது. சேலத்தில் ஏறி போயிட்டீங்க. ஆனால் சில தொகுதிகளில் சிக்கலையும் சந்திச்சிருக்கீங்க. ஸோ வன்னியர் எப்படி நிற்பாங்கங்கிறதும் உங்களுக்கு டவுட்டு. 10.5 உங்களுக்கு கொடுத்தது சரிதான்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தயக்கம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலை திமுகவுக்கு போட்டி திமுகவுக்கு போட்டு திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். சமூக நீ சூறையாடலுக்கு எதிராக சமூகங்கள்லாம் விழிச்சிக்கிட்டு நம்ம 4 இதை பேசிக்கிட்டு இருந்தால் அது பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும். பாராளுமன்ற தேர்தலோட
ரொம்ப மோசம் போகும். இந்த பேச்செல்லாம் நிற்காது, எல்லா சமுதாயங்களும் விழிச்சிட்டான். சமீபத்தில் நடந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவி விழாவில் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய அளவு மரியாதை கொடுத்து பிற மாநில முதல்வர்களோட இணை சமமாக உட்கார வச்சுருந்தாங்க. ரஜினிகாந்த் கூட போய் உட்காந்துருந்தேன். பட் ரஜினிகாந்த் முரளி ஐ திங்க் சந்திரபாபு நாயுடோட கெஸ்ட்டாக தாங்க போயிருப்பார். பட் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட கெஸ்ட்டாக தான் போயிருப்பார். ஓபிஎஸ் அந்தளவுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிதாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் ஒரு காமன் சிஎம் கேண்டிடேட்டாக கூட வர்றதுக்கு தகுதி உள்ளவர் தான். பட் பொலிட்டிக்ஸ் கலண்டரில் லாஸ்ட் பேஜ் கிடையாது. மோடியை உறுதியாக ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருக்காரு. அந்த வகையில் அவர் பாராட்டப்பட்ட அவர் ஓபி இன்னும் மோடி கூட குட் புக்ஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கிறார். சரி, ஓகே சார், பார்ப்போம் அதிமுகவுக்குள்ள அடுத்த கட்டமாக என்ன எப்படி போகுது அரசியல் பார்ப்போம். நீங்கள் மேலும் மேலும் அந்த கட்சியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கான அந்த கட்சியில் எனக்கு தலைவர் செந்தூர் மேலே விரோதம் கிடையாது. தலைவர் செந்தூரத்துக்கு மெரிட்டாக நான் பேசுகிறேன். தங்கமணி மேலே விரோதம் கிடையாது, வேலுமணி மேலே விரோதம் கிடையாது, சிவி சண்முகம் மேலே கூட மெரிட்டாக நான் பேசி தான் சிவி சண்முகத்தை நான் விமர்சனம் பண்ணுவேன். சிவி சண்முகம் மெரிட்டாக நான் விட்டது கிடையாது. கேபி முனிசாமி என் நண்பர் தான். பட் அவர் சமூக சூறையாட முயற்சி பண்ணால் நண்பர்னாலும் அதில் நம்ம தடுத்து நிறுத்தி அதை சமூக நீதியை நிலைநாட்டுவோம். இப்படி தான் அந்த கட்சியில் பலர் இருக்காங்க. இன்னும் நம்ம பேசுகிறதே தங்கள் சமூகத்தை பேசுகிறதே தங்களுக்கு ராஜ்யசபா கிடைக்கும்னே அந்த சமூகத்து அந்த கட்சியில் உள்ள பல சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் நம்மகிட்ட காண்டாக்டில் தான் இருக்காப்புல. மோடியே டிச் பண்ணிட்டார் எடப்பாடி. ஒன்று இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் மிதுன் பழனிசாமி நம்மளை அஃபண்ட் பண்ணிட்டார். இந்த ரெண்டும் தான் பிரச்சனையை தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் மோடிக்கு டைம்ஸுக்கு 26ல வந்தாலே நமக்கு அதை நம்ம பாராட்டத்தான் செய்வோம், வரவேற்போம். ஓகே சரி சார், பொறுத்துன்னு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நன்றி.